புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே. கல்லுக்கும் உயிர் கொடுத்த ஸ்ரீராமரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-95. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேக்க நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. லைஃப்ல வந்து நம்ம ஏழையா பறந்துட்டோம் அப்படி சொன்னா அது நம்முடைய குற்றம் இல்லை. ஏழையாக இறந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சரியாக வாழலை. நம்ம வாழ்ந்ததுக்கான அர்த்தத்தை நாமும் புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்துக்கும் புரிய வைக்காமல் நம்ம இருந்துட்டோன்றது தான் அர்த்தம். அப்போ அதுக்காக வந்து பணக்காரனாக வாழ்ந்தால்தான் வாழ்க்கையா அப்படின்னு சொன்னால் பணமும் மிக முக்கியம் இன்றைய காலகட்டத்தில். அதனால் வந்து பணக்காரனாக வாழ்ந்து தான் ஆக வேண்டும். இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் கண்கூடாக நான் பார்க்கின்றேன். உங்களை நான் பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும், உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் போது ஒரு ஒரு ப்ரோக்ராமில் மூணு பேர் நாலு பேருக்கு பேச முடியலாம், பேசலாம், குவாலிட்டியாக பேசணும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னும்பொழுது ஏதோ ஒரு மற்ற விஷயங்கள் மூலமாக ஒரு 50 பேர் 100 பேர் மீட் பண்ணலான இடத்துல வருகின்ற 26, 27, 28 மூன்று நாட்கள் வெவ்வேறு ஊர்களில் 26ஆம் தேதி காலையில் 9 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் திருப்பூர். திருப்பூரில் எங்கன்னா 12வது திருமண மண்டபம், வாலிபாளையம், சக்தி தியேட்டரோடு. இந்த அதுக்கு வந்து வரணும், அந்த ப்ரோக்ராமுக்கு வரணும்னா 9943030919. திரும்பவும் சொல்கிறேன், 99-430-3-9-9-1-9. இது வந்து திருப்பூருக்கான ஃபோன் நம்பர். 26-2 இந்த ஃபுல் டே இந்த ப்ரோக்ராம் நடைபெறும். 27-2 மதியம் 3 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் பாண்டிச்சேரியில் வந்து விவேகானந்தா உயர்நிலை பள்ளியில் வைத்து ஒரு ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த விவேகானந்தா ஸ்கூல் எங்கே இருக்குன்னா பொன்னுசாமி ஹோட்டல் பக்கத்தில் ஈசிஆர் ரோட்டில். அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் 98-419-40774. திரும்பவும் சொல்கிறேன், 98-419-40774. இது வந்து மதியம் 3லேருந்து 9 வரைக்கும். 28ஆம் தேதி இன்ட்ரெஸ்டிங்காக அது என்னோடய பிறந்த நாள். நான் சொல்கிறதுக்கு ரீசன் இருக்குது. காலையில் 9லேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மதுரையில், மதுரையில் வந்து விஎஸ் செல்லம் சரஸ்வதி மகாலில் காமராஜர் சாலை. இது எங்கே இருக்குன்னா தெப்பகுளம் போகிற வழியில் கணேஷ் தியேட்டருக்கு ரொம்ப அருகாமையில். மதுரையில் நீங்கள் ஏதாவது இந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணால் 98-432-37600. திரும்பவும் சொல்கிறேன், 98-432-37600. இந்த ப்ரோக்ராமில் பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் உணவு வழங்கப்படும். வரவங்க தட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க, உங்களுக்கான குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, நீங்கள் காஃபி சாப்பிட்ணுன்னா டம்ளர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்பர் 2, விவரம் தெரிந்து தெளிவாக என்னை புரிந்தவங்க வந்து தயவுசெய்து ப்ரோக்ராமுக்கு வாங்க. நான் போகிறேன், பக்கத்து வீட்டில் சும்மா தான் இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வராதிங்க. நம்பர் 2 ரொம்ப முக்கியமானது, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ப்ரோக்ராமில் என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக கேள்வி கேளுங்கள். 3வது அதை விட மிக முக்கியமான விஷயம், அந்த கேள்வி பதில் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதை வந்து சுருக்கமாக கேட்கணுன்றது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். இந்த 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 இதை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்து ஃபுட் அண்ட் பிளேஸ் எல்லாமே எங்களுடைய ஸ்பான்சர். வந்துட்டு போகிறது தான் உங்களோட செலவு. இது வந்து ராமருக்காக கடைசி கட்ட இந்த கட்டுமான பணிக்கான இந்த பணம் திரட்ட நிகழ்ச்சியில் முதல் 1/2 ஹவர் அதற்கான விஷயம் இருக்கும். 26, 27, 28 திருப்பூர், அகைன் சொல்கிறேன், பாண்டிச்சேரி, மதுரை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களோட கொஸ்டின்ஸ் என்ன வேணால் கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் அன்னமித்த ஆண்டாள் ப்ரோக்ராம் நான் ரொம்ப சீரியஸாக பண்ண போடல, 3-6 மந்த்ஸ் ஆகும். ஸோ பப்ளிக் அப்பியரன்ஸ் என்பது வந்து இது மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் என்பது வந்து அவ்வளோ குயிக்காக நடைபெறாது. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ யூஸ் பண்ணிங்க, திருப்பூர்னால் கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், ஊட்டி, ஈரோடு, பெருந்துறை மக்கள், காங்கேயம், தாராபுரம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் எல்லாருமே அந்த பக்கம் வரலாம். திருக்குள்ளூர் வரைக்கும் மதுரை என்பது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மதுரை சுட்டு வட்டார எல்லா மாவட்டங்களுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிளாக நான் மட்டும்தான் வந்து அந்த செஷன் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேவாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயமாக இந்த 26, 27, 28 நீங்கள் வருகின்ற பட்சத்தில் இருக்கும். உங்கள் அனைவரையும் எதிர்பார்த்து இருக்கின்றேன். நானும் உயர்றேன், நீங்களும் உயரணுன்றது என்னுடைய ஆசை. வரம் தரக்கூடிய நாட்கள் மூன்று, அதனை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். இல்ல கிரணக்கா, அங்க வர முடியாத உங்களுடைய ரசிக பெருமக்களுக்காக ஒரு டிப் ஃபார் தி டே, ஒரு பணம் ஈர்ப்பு விதிமுறை ஒன்று சொல்லுங்களேன். சி, பணம் ஈர்ப்பு அப்படின்னும் போது அது வந்து இப்போ நான் ஓகே, ரொம்ப சிம்பிள். நேற்று வந்து நான் திருநெல்வேலியில் காலையில் ப்ரோக்ராம், அதுவும் திருநெல்வேலியில் அம்பாசமுத்திர ஊரில், அது வந்து அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அங்கே ஒரு 50 பேர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திருநெல்வேலி வரேன். கரெக்டாக 2:30 கிளம்புறேன் திருநெல்வேலி அவுட்டர். நான் ஒருத்தவங்களுக்கு சொல்கிறேன், நான் 4:30 நான் வந்துடுவேன், 4:30 வாக்கில் போகும்போது நான் கரெக்டாக 4:40 போயிடுறேன். நான் சொன்னது 4:30 வாக்கில் தான் சொன்னேன். அடுத்து நான் திருச்சியில் ப்ரோக்ராம், அப்போ என்னை கேட்குறாங்க எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு. நான் அந்த 1 டோலுக்கு பக்கத்தில் உள்ள மணச்சல்ன்ற ஊருக்கு 6:30 வாக்கில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக 6:32 போகிறேன். ஏன் அந்த 2 நிமிஷம்னா அது என்னோடது கிடையாது. நான் வந்து சொன்னது வந்து என் கூட வந்தவங்க ஒரு 5 நிமிஷம் நடுவில் ஹோல்ட் பண்ணாங்க. அதே போல் தான் திருநெல்வேலி சம்பவத்துலேயும் அப்படியே தான். இரவு வந்து நான் வீட்டுக்கு வரணும், எத்தனை மணிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது 2:30 வருவேன் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் வந்து எக்ஸாக்டாக 2:37 வந்தேன் நான் இன்றைக்கி காலையில். அப்போது ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து வண்டி பஞ்சர் ஆகிடும், வண்டி விபத்தாயிடும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் பிரபஞ்சத்துடன் ஒத்துருந்தீங்கன்னா எக்ஸாக்ட் டைமிங் ட்ராவல் பண்ணலாம். இந்த மூணு இடத்துலையும் செகண்ட்ஸோ நொடியோ நிமிடமோ வந்து டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் காரணம்ல, கூட இருந்தவங்க ஒருத்தர் வாந்தி எடுக்கிறாரு, ஒருத்தர் வந்து டோலில் வந்து தப்பான இடத்த நிற்கிறாரு அப்படின்றது தான் விஷயம். இப்போ நான் எனக்கு பழக்கப்பட்ட டிரைவர் அப்படின்னு சொன்னால் நொடி துல்லியமாக என்னால் பண்ண முடியும். அப்போது நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும்னா 2 விஷயம்தான், பாசிட்டிவான ஆட்களை வச்சுங்க உங்கள் கூட. 2, நொடி துல்லியமாக வேலை பாருங்கள். உங்களுக்கு தூக்கமே வராது, தூக்கமே தேவையில்லை ஒரு மனிதனுக்கு. எவன் வந்து எப்போதுமே தூக்கத்தில் சுகம் காண்றானோ அவனால் வெற்றி பெற முடியாது. நீங்கள் பணத்தை பெரிய அளவில் இருக்குன்னா இந்த 2 விஷயங்களும் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். யூ வில் ஹேவ் தி பெஸ்ட் லைஃப் சார். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். ஒரே ஒரு சந்தேகம் சார், நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, இவ்வளோ பேருக்கு அன்னதானம் எல்லாமே பண்ணுறீங்க, தட்டு டம்ளர் கொண்டு வர சொல்கிறது ஹைஜீன் விஷயமா நாங்கள் எடுத்துக்கிறோமே, ஆனால் தண்ணி நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம்ல, உணவு கொடுக்கக்கூடிய நீங்கள் ஏன் சார் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க? சி, தண்ணி என்பது பணம். இங்கே வர்றது எதுக்காக வராங்க? ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கணும், ஸ்பெசிஃபிக்காக வந்து கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், கடன் அடையணும், பணக்காரன் ஆகணும், அடுத்த கட்ட நகர்வுக்கு நானும் உங்களை போல் போகணும், நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும் வராங்கன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை. இப்போ நான் குழந்தை பிறக்கணும்னா ஒரு டாக்டரை பார்க்கணும் பணம் வேணும், கல்யாணம் பண்ணுனா அதுக்கும் பணம் வேணும், அப்போ நம்ம பணக்காரன் இருக்கணும்னா அதுக்கும் பணம் வேணும் போது பணத்தை ஈர்ப்பதற்கான மனநிலையை முதல்ல கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து தண்ணி மட்டும்தான். இன்ஃபேக்ட் வந்து நான் எப்போவுமே உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமுக்கு வரும்போது நான் உங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணி கொடுப்பேன். அதோடய கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணுன்றது தான். பட் நானும் பார்க்குறேன் நீங்கள் சேஞ்ச் ஆவீங்கன்னு சொல்லிட்டு, யூஆர் நாட் கெட்டிங் சேஞ்சுடு அப்படின்னும் போது இந்த இடத்துல அந்த தண்ணின்ற ஒரு விஷயம் நான் கொடுத்து, எனக்கு என்னென்னா நான் பணக்காரனாக இருக்கும்போது என் கூட இருக்கவங்களும் பெரிய பணக்காரனாகணுன்றது ஒரு பெரிய ஆசை. நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் அந்த எண்ணம் வந்து சில சிறிய இடர்பாடுகளோடு இருக்கணும் போது நீங்கள் எப்போ அது சேஞ்ச் ஆகுங்களோ அந்த விஷயம்தான் உங்களுக்கு அப்போ நல்லது நடக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எல்லோருமே பணக்காரன் ஆகணுன்றது என்ன ஆசை. அப்போ உங்களுக்கு தண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். நம்மளும் பணக்காரன் ஆகணுன்ற எண்ணம் அடிமனசில் வந்துடும். 2, தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர தண்ணி கொஞ்சமாக இருந்தால் கூட வீட்டு தண்ணி ரொம்ப பத்திரமா எடுத்துகிட்டு போவீங்க. அப்போ உங்களால் பெரிய பணக்காரன் ஆக முடியும். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மேம், நாங்க பெரம்பூர்ல இருந்து கீதாராணி பேசுறோம். மேம், கீதாராணி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. கீதா வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். உங்களுக்கு பர்த்டே 28 சார். விஷ் யூ ஹாப்பி, விஷ் யூ ஹாப்பி மெனி மோர் அப்படினு சொல்லுங்க. என்னமா என்னமா கீதா? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிபிரன்ஸ் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். இங்கிலீஷ்ல சொன்னதுக்கு நானும் இங்கிலீஷ்ல பேசிட்டேன். உங்க கேள்வி கீதா.
சார், எனக்கு ரெண்டே க்வெஸ்சன் தான் சார். எங்க வீட்டுக்காருக்கு பென்னர் இண்டஸ்ட்ரியில வேலை போயிடுச்சுங்க சார். அந்த வேலை எப்ப கிடைக்கும்? எங்களுக்கு ஆண்டாள் வாசப்படி நாங்க வீடு கட்டணும் சார். பென்னர் இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்தாரு? கோச்சடி, மதுரை கோச்சடியில இருந்தாரா? இல்ல சார், அங்கல சென்னை தான் சார். ஃபுல்லா நாங்க சென்னை. இல்ல, அந்த பெல்ட் கன்வேயர் ப்ராஜெக்ட்ல இருந்தாரா அவரு? மாமியார் எங்க இருக்காங்க? இங்க எங்க பக்கத்துலயே இருக்காங்க சார். உங்க பக்கத்துலயேனா உங்க கூட இருக்காங்களா, தனி வீட்ல இருக்காங்களா? எங்க வீட்டுக்காரக்கு அண்ணா இருக்காங்க சார், அவங்க கூட இருக்காங்க. நாங்க அவங்க பக்கத்துல தான் இருக்கோம். சரிம்மா, உங்க மாமியார் வந்து உங்க கூட இருந்தா நடக்குமா? ரெண்டு விஷயமே நடக்குமா? உங்க மாமியார் நல்ல லட்சுமி கடாட்சமான பெண்மணி. அவங்க பேர் என்ன? ஷாம்லா சார். ஷாம்லான்றது என்ன தெரியுமா? ராஜ மாதங்கியோட பேருமா. காமாட்சி அம்மன் வந்து உட்கார்ந்துதான் இருப்பாங்க. அவங்களுக்கான எல்லா யுத்திகளையும் வந்து வகுத்து வராகி கிட்ட கொடுக்குற யாருன்னா வந்து ராஜ ஷாம்லாமா. ஷாம்லான்றது த அல்டிமேட். என்னோடய கேஸ் ஏஜென்சி பேர் கூட ஸ்ரீ ஷாம்லா கேஸ் ஏஜென்சி தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா வளர்த்துருக்காங்க கீதா. ரொம்ப நல்ல பெண்மணி, சூதுவாது இல்லாத பெண்மணி. தயவு செய்து உலகத்தில் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பணம் கொடுத்தீங்கன்னா ஏமாந்துடுவீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் வரும். அது இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து கோவில் அப்படின்னு சொல்லும்போது திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் அந்த எண்ணிக்கை கோயிலுக்கு போகணுன்னா கூட்டம் இல்லாத நாளில் நீங்கள் வந்து இந்த கிரிவலம் போகலாம். 11 மணிக்கு மேலே என்னன்னா வந்து கிரிவலம் போகும்போது நல்லா மூன் வந்து, அதாவது சந்திரன் வந்து உச்சத்தில் இருக்குது, வளர்பிறையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமா. மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், நீங்கள் பொதுவாகவே சொல்வீங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, இறைக்கின்ற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்வீங்க சார். ஆனால் இந்த நேரத்தை பேசும்போது நீங்கள் யாருக்கும் கொடுக்காதீங்க, கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. நாங்கள் கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா சார்? சரி, கொடுக்குறனுக்கு தான் அந்த உலகம். நீங்கள் வந்து யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, உயிர் போயிடும் அப்படின்னா நானுக்கு வந்து நம்ம கடன் வாங்கி கொடுக்கலாம். நம்ம லைஃப் அதனால் நடுத்தருக்கு வரணும்னு நிலைமை வந்தால் கூட நம்ம கொடுக்கலாம். அதனால் நம்ம நடுத்தருக்கு வரமாட்டோம். யாருக்கு கொடுக்கூடாதுன்னா, உங்கள்கிட்ட பணம் இருக்குது எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டு கொடு, உங்கள்கிட்ட நகை இருக்குது எனக்கு கொடு, அதாவது சோம்பேறிகளாக இருப்பாங்க. நிறைய வகைகள் இருக்குது. அவன் எந்த வேலைக்கும் போக மாட்டான். அவன் வேலையே வந்து கடன் வாங்குறது, ஊரில் இருக்க அத்தனை விவசாயிகளை ஏமாத்துறது, மக்களை ஏமாத்துறது, இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள் உண்டு. அவனுக்கு கொடுக்கறதுன்றது வந்து அதுவும் ஒன்று தான், கடலில் போய் உப்பை கரைக்கிறதும் ஒன்று தான். ரெண்டாவது வந்து கடன் வாங்குறதே முழு நேரம் வேலையாக வச்சுருப்பாங்க. அவன் வேலைக்கே போக மாட்டான். முதல்லையாவது ஏமாத்தணும்னு எண்ணம் இருக்கும். அடுத்தவனுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. யார்ட்டையாவது பணத்தை வாங்கணும், கடனை பாட்டு ஏறிட்டு போகணும், அது கொடுக்குறவன பாடுன்ற மாதிரி. மூணாவது வந்து தொழிலுக்கு வாங்குவாங்க, கொடுக்க முடியாது அவங்களால. இதில் என்னென்னா இதெல்லாம் கூட நம்ம விட்டுடலாம். நாலாவது அவன் சும்மா தான் இருப்பான், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்து அவன் கொடுக்க மாட்டான். இதுதான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு விஷயமே இந்த அம்மாவுக்கு சூட் ஆகாது. யாருக்கு கொடுக்கணுன்னா, ஏழை குழந்தைங்களுக்கு பள்ளி படிப்புக்கு கொடுங்க, திருமண உதவி கொடுங்க. இப்போ நேற்று நான் திருச்சியில் ப்ரோக்ராம் பண்ணுறேன், ஒரு அம்மா 1 கிராம் கோல்டு வந்து கொடுக்குறாங்க. ஏதாவது ஏழை குழந்தைகளுக்கு கொடுங்க, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்னுடைய சகோதரி திலகா வந்து 1-5 கிராம் கோல்டு கொடுத்து யாருக்காவது கொடுங்கன்ட்டு. அப்போது ஒன்று நீங்கள் கொடுங்க, இல்லை சரியான ஆட்கள் மூலமாக கொடுங்க, இது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் உங்கள் தகுதிக்கு மேலே கொடுக்கணும் ஆசைப்பட்டு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காதீங்க. பொதுவாக மிடில் கிளாஸ் பீப்புள், இந்த ஸ்கூலில் டீச்சர் வேலை பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்க கஷ்டப்படுறான்னு பணத்தை வாங்கி கொடுக்கும்போது இவங்க இந்த பிரச்சனைக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு நான் சொன்னதுக்கு காரணம் கீதாக்கு, அவங்க வந்து நல்ல பெண்மணி, சூதுவாது கிடையாது, வெகுளித்தனமாக இருக்காங்கும்போது இவங்கள போன்ற ஆட்கள் தான் அதிகம் ஏமாற்றப்படுறாங்க. ஸோ ஒரு வகையில் நான் என்ன அவங்ககிட்ட பார்த்தேன், நானும் அது போல் வந்து ஒருத்தருடைய மேல்முகத்தை பார்த்து உள்முகம் என்னன்னு தெரியாமல் நான் ஏமாந்துருக்கேன். அவங்களும் ஏமாறக்கூடாதுன்றக்காக தான் அந்த விஷயத்தை சொன்னேன். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி பாத்திரம் அறிந்து பிக்ஷை அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா.
என்ன பண்ணலாம் வேஷ்டி வாங்கி தரேன் பணம் வாங்கிக்கலாம், காசில போய் நான் பூஜை பண்றேன் பணம் வாங்கிக்கலாம், இது ஒரு டைப் ஆஃப் பரிகாரம். அது வந்து வாங்குறவங்களுக்கு தான் பணம் சேரும் மொழியா, நம்ம வீட்டுக்கு பொண்ணு வராது. ரெண்டாவது வந்து நீங்கள் கோயிலுக்கு போகலாம். மூணாவது விஷயம், அடுத்த கட்டம் வந்து கல்யாணம் ஆகாத பெண் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தாலி வாங்கி கொடுக்கலாம், ஒரு வளையல் வாங்கி கொடுக்கலாம், அவங்கள சந்தோஷப்படுத்தலாம், உங்கள் பிள்ளைக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்குமா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தா கிடைக்குன்றது வந்து சரணியாக கேட்டாங்க பார்த்தீங்களா, நீங்கள் கொடுக்கணும் இல்லாதவர்களுக்கு. இந்த நம்ம வாழ்கிற பர்பஸ் ஏன்றதை கொடுப்போம் இல்லாதவருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு 100% பொருந்தும் கீதா. மிக சிறப்பானது ஒரு முறையில் உங்கள் பையன் கல்யாணத்தை திருச்செந்தூர் போன்ற ஒரு புண்ணிய இடங்களில் வைத்து நடத்தி அவரும் நீங்களும் எப்பொழுதுமே சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக செல்வ செழிப்புடன் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே பிரம்மாண்டமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. அட்வான்ஸ் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. இன்னைக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய டிப்ஸ்லாம் சொல்லல, அந்த பிரம்மாண்டமான அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு பேசல, ஏன்னா ரெண்டு காலர் தான் இருந்தது, நமக்கு நேரம் பத்தல. எனிவே, நம்பர் ஒன் வந்து நான் இந்த ப்ரோக்ராம் வந்து 28th, 26th, 27th, 28th இந்த ராமர் கோயில் ப்ளஸ் வந்து மக்களோட கலந்துரையாடல் இது முடித்ததுக்கப்புறம் March 2nd என்னை யாரெல்லாம் பார்க்க நினைக்கிறாங்களோ, பர்சனலாக பேச நினைக்கிறாங்களோ என்னுடைய நந்தனம் அலுவலகத்தை வைத்து பேச போகிறேன். ஒரு நாளைக்கு 20-30 பேர் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் என்னை மீட் பண்ணணுமோ, இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எங்கள் செயல் கட்டணம் கிடையாது, கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு, இது கொடுப்பதற்கான நேரம். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணீங்க, அந்த நிகழ்ச்சிக்கு வரணும், பங்கு பெறணும்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து உங்களுடைய பிளேட்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க தட்டு சாப்பிட்றதுக்கு. எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்தாலும் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். நம்பர் தண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி கேள்வியை எழுதி எடுத்துகிட்டு வந்துருங்க. அதுக்கான பங்கு பெற வேண்டிய நம்பர் 9442-63-63-63 94-43-63-63. உங்களை எல்லோரும் திருப்பூரில் மற்றும் பாண்டிச்சேரியில் மற்றும் 28ஆம் தேதி முதல்ல சந்திக்க நான் தயாராகிக்கின்றேன். நீங்களும் என்னை பார்க்குற பட்சத்தில் என்னால் முடிந்த தீர்வுகளையும் உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடிபாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றி வேல். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.